ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டேன் ஆக்சுவலி நமக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போவோம் பட் அந்த போகிற அந்த டாக்டரே ஒரு சீரியல் கில்லராக இருந்திருந்தா அவன் கொடுக்குற ஒரு டேப்லெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரக்காக இருந்து அதுக்கப்புறமா அந்த ட்ரக்னால நம்ம அடிமைப்பட்டு திரும்பியும் அந்த டாக்டர்கிட்ட கண்டினியூஸாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த டாக்டர் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை கொன்று அவன் வீட்டு பின்னாடி வந்து புதைச்சி வச்சுருந்தான் நம்ம உடலை கேட்கவே பயங்கரமாக இருக்குல்ல க்ரைமு ஆக்சுவலி இது எங்கடா இதாக நடந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்தது அது ஒருத்தர் மட்டும் இல்லை ரெண்டு பேருக்கும் மேலான ஒரு இந்த மாதிரி கேசஸ் ஒரு சைக்கோ டாக்டர் ஒரு சீரியல் கில்லர் டாக்டர் பண்ணியிருக்காங்க சரி எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது இது ஒன்றும் வெளிநாட்டு கதைலாம் கிடையாதுங்க நம்ம ஊர் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கும்பகோணத்தில் நடந்தது ஸோ ஒரு கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் வந்துட்டு ஒரு சீரியல் கில்லராக இருந்திருக்காரு வர பேஷண்ட்டை எல்லாத்துக்குமே அவர் ட்ரக்கை கொடுத்துட்டு சில பேரை கொன்று குவிச்சு அவங்க வீட்டுக்கு பின்னாடி செப்பிட்டு அங்கே பக்கத்தில் புதைச்சுருக்காரு இது ரியல்லாக நடந்துருக்கு ஸோ இது நிறைய பேர் இன்னும் பேசக்கூட இல்லை அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் அந்த சீரியல் கில்லர் டாக்டர் எதுக்காக வர பேஷண்ட்டுக்கு அவர் ட்ரக்கு கொடுத்து இந்த மாதிரி கொண்டுகிட்டு இருக்காரு அப்படின்றது கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலுமே வழக்கம் போல் பத்தே நிமிஷத்தில் பார்க்க இந்த ஒரு வீடியோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ இல்லை இது உங்களுக்கான ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் ஸோ இது டெஃபினெட்டாக நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இது ஷேர் பண்ணி அவங்களும் ஊரில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் அவங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட சப்போர்ட்னால் இன்னைக்கு நம்மளோட சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கு ஸோ இது ஆயிரம் அப்படின்றது ரொம்ப சின்ன நம்பராக இருந்தாலும் அது எனக்கு இந்த மாதிரி சின்ன கிரியேட்டர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு அடைஞ்சிருக்கேன் அதுக்கு ரொம்பவே நன்றி ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்ஸ் நீங்கள் திரும்பி திரும்பி கொடுத்துருந்தா எனக்கு ஒரு குட்டி மோட்டிவாக அடுத்த வீடியோ போடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் இருக்கும் மறக்காம உங்களோட சப்போர்ட்ட சப்ஸ்கிரைப் ஒரு விஷயத்துல காமிச்சிக்கங்க ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு குள்ள இருக்கிற கும்பகோணம் அப்படின்ற ஒரு இடத்துல சோழாபுரம் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ள வந்துட்டு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் தான் வந்துட்டு டாக்டர் கேசவமூர்த்தி சோ இந்த டாக்டர் கேசவமூர்த்தி வந்துட்டு ஆயுர்வேதிக் டாக்டர் மட்டும் இல்லாம ஒரு ஆண்மை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் ட்ரீட்மெண்டும் பாக்குற ஒரு டாக்டராக இருந்திருக்காரு இவர் வந்துட்டு அந்த சோழாபுரமும் சோழாபுரத்தை சுற்றி இருக்கிற மற்ற பகுதிக்கு வந்துட்டு இவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டராக இருக்கார் ஆயுர்வேதிக் அண்ட் இந்த ஆண்மை குறைவுக்கான பிரச்சனைக்கான ஒரு டாக்டராகவும் இருந்திருக்கார் ஸோ இவரோட பேஷண்ட் முக்கியமாக யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப முதியவர்களாக இருப்பாங்க இன்னொன்று வந்துட்டு ஒரு இளம் வயது பசங்களாகவும் இருப்பாங்க ஒரு மிட்ரேஜ் ஆண்களாகவும் இருப்பாங்க ஸோ ஏன் அப்படின்னாக்கா ஆண்மை குறைவுனால இவர்கிட்ட வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் ஆண்கள் தான் வர ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி ஒருத்தர் வந்து வந்தவர் தான் வந்துட்டு அசோக் ராஜன் ஒரு இருபத்தி ஆறு வயசு பையன் ஸோ இந்த இருபத்தி ஆறு வயசு பையன் சோழப்புரத்துலேயே வந்துட்டு ஒரு டிரைவராக இருந்திருக்காரு அசோக் ராஜன் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு ஆண்மை குருவி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அசோக் ராஜனுக்கு ஸோ ஆப்வியஸ்லி யார் ஃபேமஸான டாக்டரும் அவங்க கிட்ட தான் போய் எல்லாருமே பார்ப்பாங்க ஸோ அதே போல் வந்துட்டு அசோக் ராஜன் வந்துட்டு இந்த டாக்டர் கேசவமூர்த்தியை போயிட்டு ஒரு வாட்டி போய் பார்த்துருக்காரு ஸோ பார்த்ததுமே வந்துட்டு கேசவமூர்த்தி டாக்டருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அசோக் என்னடா பிடிச்சி போச்சுன்னு சொல்லணும் என்ன ஏதோ பொண்ணை பார்த்த மாதிரி சொல்லிடுறான்னு கேட்டிங்கன்னா வெல் இது ஒரு மாதிரியான பிடிச்ச மாதிரி அது என்ன விஷயன்றது சொல்றேன் ஆக்சுவலி டாக்டர் கேசவமூர்த்தி வந்துட்டு இந்த ஹோமோ செக்ஸில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார் ஸோ ஓரின சேர்க்கைன்னு சொல்லுவாங்க அசோக்ராஜன் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து வந்ததுமே வந்துட்டு இந்த டாக்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காருனா இந்த அசோக்ராஜனை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ஸோ அசோக்ராஜனும் வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க பட் அசோக்ராஜனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் கிடையாது பட் அந்த டாக்டருக்கு ஒரு இன்ட்ரென்ஷன்ன்றது இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே டாக்டருக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுறாருனா ஒரு ட்ரக் மாத்திரை வந்துட்டு கொடுக்க ஆரம்பித்தார் பட் அந்த ட்ரக்கை வந்துட்டு அது மாத்திரன்னு நினச்சி அசோக்ராஜன் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் வர்றதை பார்த்துட்டு அசோக்ராஜன் இப்போது டெய்லியுமே அதை வந்து அந்த அவரோட கிளினிக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆள் காணாமல் போயிட்டாரு அசோக்ராஜன் அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டில் இருக்கவங்க என்ன என்ன நினச்சாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பையன் வந்துட்டு காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சோ போலீசுமே இதை கேசா எடுத்துட்டு பையன் ஏதாச்சும் லவ் பண்ணி ஏதாவது ஓடி போயிட்டானா என்ன விஷயம்ன்றது தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ் ஒரு சைடு பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க இல்ல பையனுக்கு நாங்க இந்த மாதிரி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அதனால் வந்துட்டு இந்த டைமில் காணாமல் போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு விஷயத்தில் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு வேலை பையன் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் போல் ஸோ வீட்டில் பார்க்குற பொண்ணு வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கான் போல அப்படின்னு போலீஸ் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ராஜனோட அப்பா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருந்தான் டாக்டர் கிட்ட பட் அவர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர சொன்னார் ஆனால் இவன் வந்து டெய்லியும் போக ஆரம்பித்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு இந்த கேசவமூர்த்தி அப்படின்ற ஒரு டாக்டர் மேலே வந்துட்டு ஒரு சந்தேகப்படுறாங்க பட் ஜென்ரலாக போயிட்டு விசாரிச்சுருக்காங்க இந்த மாதிரி அசோக் ராஜன் எப்போ வந்தான் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கேட்டிருந்தாங்க கேசுவ மூர்த்தியுமே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி வந்துட்டு ஆண்மை குறைபாடுகளாக தான் வந்துட்டு இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் நான் டேப்லெட் எல்லாமே கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா அவர் சரி ஆயிட்டாரு தான் சொன்னார் அதுக்கப்புறமா நான் அவரை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கேசுவ மூர்த்தி ஒரு ஃபால்ஸுன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன் இவர் சொல்லி முடித்து இன்வெஸ்டிகேஷன் ஆனதுக்கப்புறமா அடுத்த நாள் கே அசோக்ராஜன் வீட்டுக்கு ஒரு மெஸ் ஒரு கடிதம் ஒன்று வருது லெட்டர் ஒன்று வருது அந்த லெட்டர்ல என்ன போட்டிருந்தேன்னா இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் நான் அதுக்கப்புறமா ஊரை விட்டு நான் போயிடுறேன் என்னை யாரும் தேட வேணாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து அசோக்ராஜனோட சைன் ஒன்று போடப்பட்டிருந்தது அதில் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு ஒரு டவுட் பட்டாங்க இது என்னோட பையனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் இல்லை என் பையனோட சைனும் கிடையாது இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறாங்க இந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் திரும்பியும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொடுக்குறாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு போலீஸ்காரருக்கு வந்துட்டு ட டவுட் வந்து டபுள் ஆகுது அப்போது இவன் வந்துட்டு பிடிச்ச பொண்ணோட எதுவுமே ஓடி போகல அப்போ உண்மையிலே பையன் மிஸ்ஸிங் தான் போல அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வராங்க அதுக்கப்புறமா எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லி திரும்பியும் இந்த டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் விசாரிச்ச விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் கேசவமூர்த்தி வந்துட்டு ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு இல்லைங்க இந்த மாதிரி ராஜன் ஒருத்தன் வந்தால் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆண்மை குறைவுக்காக வந்தான் ஸோ அவனை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு ஓரின சேர்க்கையில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஹோமோ செக்ஸில் அதனால் அவனை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு அவனை நான் வந்துட்டு செக்ஸ்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அவனுக்கு நான் ஒரு ட்ரக்குமே கொடுத்தேன் அந்த ட்ரக்கை போட்டு போட்டு அவன் ஒரு அளவுக்கு மேலே அடிக்ட் ஆயிட்டான் ஸோ அடிக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரக்கை தெரியும் என்கிட்ட வர ஆரம்பித்தான் அதை நான் பயன்படுத்திக்கிட்டு அவனை வந்துட்டு நான் ஒரு செக்ஸ் விஷயமா வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே என் வீட்டில் பொண்ணு பா எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா என்னை விட்டால் அவன் போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணேன்னா அதுக்கு அப்புறமா அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு நான் தான் அவனை ட்ரக்கு கொடுத்து கொல்ல வச்சேன் கொன்னதுக்கு அப்புறமா அவனோட உடலை ரெண்டு பாதைகளை பிரித்து ஒன்று ஒரு சுடுகாட்டில் வந்துட்டு அந்த உடம்ப பாதி புதைச்சிட்டேன் இன்னொன்று ஒரு பாதியை வந்துட்டு என் வீட்டு பின்னாடி இருக்கிற செப்டிக்டாங்கு பக்கத்தில் நான் புதைச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாரு டாக்டர் கேசவமூர்த்தி அடியில் ஸோ இந்த ஒரு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஒரு செப்டிக் டேங் அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செப்டிக் டாங்க் பக்கத்தில் தோண்டி பார்த்ததில் அந்த அசோக்ராஜன் அப்படின்ற ஒரு சடலம் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சது பட் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டாவது ட்விஸ்ட்டு ஒன்று இருந்தது அதுதாங்க இன்னும் பயங்கரம் என்ன அப்படின்னாக்கா அந்த சடலத்துக்கு பக்கத்துலேயே இன்னொன்று ஒரு எலும்பு கூடுகள் இருந்தது அந்த எலும்பு கூடுகள் யாரு இவனை வந்துட்டு இந்த டாக்டரை வந்துட்டு விசாரித்ததில் ஆமாங்க அவனும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தவன் தான் அவன் வந்துட்டு முகமது அனாஸ் அப்படின்ற ஒரு முஸ்லீம் பையன் ஸோ அவனுக்கும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு ஆண்மை குறைவு அப்படின்ற ஒரு வந்துட்டு விஷயத்துக்காக என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தான் ஸோ அதுக்கப்புறம் எனக்கும் பிடிச்சிருந்துது அவனுக்கு இதே போல் நான் ட்ரக்கு கொடுத்தேன் பட் அவனுக்கு வந்துட்டு இந்த ஹோம செக்ஸ் மேலே கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரிஞ்சுது அதனால் நான் வந்துட்டு அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன் செக்ஸ்க்காக பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வீட்டில் வந்துட்டு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன வீட்டையும் எங்கே போயிடுவான் கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவனையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் கொண்டேன் ரெண்டு துண்டாக வெட்டி ஒரு துண்டை வந்துட்டு சுடுகாடுலையுமே இன்னொன்று ஒரு துண்டை வந்துட்டு என் வீட்டு பின்னாடியுமே நான் புதைச்சேன் அவனோட எலும்பு கூடு தான் அதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ட்விஸ்ட்டை வந்துட்டு வெளிப்படுத்தினான் அந்த டாக்டர் ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சீரியல் கில்லர் டாக்டர் அப்படியே அலேக்காக தூக்கி வந்துட்டு இப்போ ஜெயிலில் இருக்கான் ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போது நேத்தோ இன்றைக்கோ நடந்தது இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது வேற எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஊர் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் நடந்த ஒரு விஷயம் ஒரு சீரியல் டாக்டர் இந்த மாதிரி இருந்திருக்கான் ஆனா இது யாருமே அவ்வளவு பெருசாக பேசவே இல்லை இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு தெரியவைங்க அவங்களும் ஊர்ல என்ன நடக்குதுன்ற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போதைக்கு அந்த டாக்டர் வந்துட்டு ஜெயிலில் தான் இருந்துகிட்டு இருக்காரு ஸோ அவருக்கான ஒரு தண்டனையுமே கொடுத்து முடிச்சாச்சு ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதும் இல்லை இது போல் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வேறு எங்கேயாவது நடந்துருந்தது அப்படின்னாக்கா உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றியான இன்னும் பல டீட்டெயில்கள் நான் உங்களுக்காக சொல்கிறதுக்காக எனக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களோட கமெண்ட் படிக்க ஸோ மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்லன்ற ஒரு விஷயம் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு விஷயமாக தேடி தேடி உங்கள்கிட்ட கொண்டு வந்து ரொம்ப சிம்பிளாக சேர்க்குறேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சு இத்தோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடை மூடிட்டு கிளம்புறேன் தென் பை பை ஏ